நாடு முழுவதும் பாராட்டு பெற்ற கொள்ளையர்களை முதிய தம்பதியே அடித்து விரட்டிய நெல்லை சம்பவம் நடந்து 16 நாட்கள் ஆகியும் இதுவரைக்கும் குற்றவாளிகள் சிக்கவில்லை. அந்த பகுதியில் 14 சிசிடிவிக்கள் பொருத்தப்பட்டிருந்தும் கூட கூடுதலாக எந்த சிசிடிவி காட்சிகளும் கிடைக்காததால் உச்சகட்ட குழப்பத்தில் போலீசார் இருக்கிறார்கள். நடப்பது என்ன? கடந்த 11 தேதி நெல்லை மாவட்டம் கடையத்தை அடுத்த கல்யாணிபுரத்தில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதி சண்முகவேல் செந்தாமரை வீட்டிற்குள் கொள்ளையர்கள் புகுந்ததும் அவர்களை முதிய தம்பதி அடித்து விரட்டிய சம்பவமும் தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் பாராட்டுதல்கள் ஒரு பக்கம் குவிய, நடிகர் அமிதாப் பச்சன், கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் என தேசிய அளவிலும் முதிய தம்பதியின் வீரதீரச் செயல் கவனத்தை ஈர்த்தது. முதிய தம்பதிக்கு சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீரதீரச் செயலுக்கான விருதினை வழங்கி கௌரவித்தார். இவை ஒரு பக்கம் இருக்க, சம்பவம் நடந்து 16 நாட்களாகியும் இதுவரை முதிய தம்பதியை தாக்கி கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களை போலீசாரால் பிடிக்க முடியவில்லை. வழக்கிலும் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. முதிய தம்பதி வீட்டில் 14 சிசிடிவிக்கள் இருந்தாலும் அவற்றில் ஒரு சிசிடிவியில் பதிவான காட்சி மட்டும்தான் இதுவரை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மற்ற சிசிடிவிக்களில் காட்சிகள் பதிவாகி இருந்தனவா அல்லது பதிவானவை அளிக்கப்பட்டிருந்தனவா என்பதை போலீசார் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. 14 சிசிடிவிக்களும் பெங்களூரு மற்றும் சென்னையில் வசிக்கும் சண்முகவேலின் மகன்களின் செல்போன்களோடு இணைக்கப்பட்டிருந்தன. அதனால் சிசிடிவிக்களில் பதிவாகும் காட்சிகளை இருவரும் பார்க்க முடியும் என்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடப்பதற்கு சில நிமிடங்கள் முன்பு தந்தையோடு ஒரு மகன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது தோட்டத்தில் 2 பேர் நிற்பது போல் தெரிவதாகவும் யார் என பார்க்கும்படியும் அவர் தனது தந்தையிடம் கூறியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவசாய இதழ் ஒன்றில் முதிய தம்பதி எலுமிச்சை சாகுபடியில் 500,000 ரூபாய் சம்பாதித்ததாக தகவல் வெளியான நிலையில் உண்மையில் அப்படி நடக்கவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எலுமிச்சை மண்டி நடத்தியதில் பெரிய அளவில் பண நஷ்டம் ஏற்பட்டதாக சண்முகவேல் விசாரணையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முதிய தம்பதியின் மகன்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சிசிடிவி காட்சிகள் இருந்தும் நெல்லை முதிய தம்பதி தாக்கப்பட்ட வழக்கில் கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். தொடர்ந்து குற்றவாளிகளை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் எனவும் போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.